அது பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், இஞ்சு மிட்டாய். அண்ணா, 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்பா, நல்லா இருக்கம்பா. என்னடா பஞ்சு மிட்டாய் ஆரம்பிச்ச? பஞ்ச அடிச்சு பார்த்தேன், வேலையும் ஆகல. சரி ஓகே, பஞ்சு மிட்டாய் தான் பேசி நிறங்கிட்டேன். சரிடா சரிடா. ஆமா, அப்புறம் எப்படி போகுது? ஆ, உங்க மானம் போகுது, மரியாதை போகுது, எல்லாமே நடுரோட்டுக்கு போகுது. இது தெரியாதா உங்களுக்கு? நான் அதை சொல்ல வரலடா. நீங்க என்னைக்கு சொல்ல வந்துக்கிறீங்க? மாசமானா கோர்ட்டுக்கு வந்துக்கிறீங்க, வாரமானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட வந்துக்கிறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஷோக்கே வந்துக்கிறீங்க. ரொம்ப ஓவரா பேசிக்கிறீங்க ராஸ்கல். நீ ஆனா பஞ்சு மிட்டாய் நிறைய இடத்துக்கு போறே, என்ன சொல்றாங்க எல்லாம்? ஏன்னா நம்மள பத்தியா கேக்குறாங்க. பாரதி கண்ணம்மாள் அவர் எப்படிங்கிறாருன்னு கேக்குறாங்க, அன்புடன் குச்சியில இவர் எப்படிங்கிறாருன்னு கேக்குறாங்க, தேன்மொழியில இவங்க எப்படிங்கிறாங்கன்னு கேக்குறாங்க, காற்றின் மொழியில அவர் எப்படிங்கிறாருன்னு கேக்குறாங்க, சீரியல பத்தி தானே கேக்குறாங்க. நம்மளை பத்தி யாருமே கேட்க மாட்டாங்கண்ணா. அதனால என்ன பண்ணிக்கிறேன், அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் எடுத்து வந்துக்கிறேன். சரி, எல்லா கேள்வி அவங்கள்ட்ட கேட்டனு வைங்களேன். இவங்க வாயில பதில் சொன்னாங்கண்ணா, அவங்க நேரம் போய் ரீச் ஆயிடும் பாத்தீங்களா? இவங்க வாயில பதில் சொல்றாங்க. உங்களுக்கு போட்டுட்டு நல்ல சீனை கூட ஓவர் ரைட்டிங் பண்ணி வீண் பண்ற. உனக்கு ஃபேன்ஸு கூட்டம் கூட்டமா நிறைய இருக்குது, ஆனா உன் வாய்ஸ் எலி கடிச்ச ஸ்பீக்கர்ல எல்லாடி சுரி பாட்டு கேட்ட மாதிரி இருக்குது. நீ அழகுல சீனி சிலாக்கி, நான் சொன்னது எல்லாமே லொல்லாக்கி அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருக்காரு. பஞ்சமிட்டாயிட்டு இருக்க எனக்கு ஒண்ண மாதிரி எந்த வேலையும் சேமம் உட்காந்து காசு வாங்கணும் ஆசை. ஒய்ச்சி சாப்பிடாக்க உடம்புல விட்டுது. உங்க பஞ்சமிட்டாய் ஹோல்சேல் டீலர் யாருன்னு தெரியுமா? சஞ்சய் உட்காந்து ஹாலிவுட் படத்துல ஒரு அடியாள் மாதிரி இருக்கிறாப்ல. பிரதர் இந்தாங்க. பாலா, எனக்கும் பஞ்சு மிட்டாய். இதே காலையில இருந்து வேலை செஞ்சவங்க தான், காலையில இருந்து உட்காந்து கொட்டாய் விட்டு மிட்டாய் தர முடியாது பாத்தீங்க. அண்ணா, ஐயோ, உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேன். தேங்க்ஸ் தம்பி. உங்க சீரியல் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். தேங்க்ஸ் தம்பி. உங்க சீரியல் பேர் என்ன? சுந்தரி நீயும் சுந்தர நானும். ஆமா, நான் பாத்தீங்க உங்க சீரியல். தேங்க்ஸ் தம்பி. சீரியல்ல பல்லாந்து பல்லாந்து ஆச்சா? அடா, அது ஆச்சா இல்ல? அது ஏன்னா என் பாட்டி வந்து இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு. ஓகே, அதே பாட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. ஆனா உங்க நிலைமையை பாத்தீங்களா, கேள்வி மாறிக்கிற பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. உங்களுக்கு கேள்வியால ஃபர்ஸ்ட் டைம் நடக்க முடியாம ஆயிட்டு பாருங்க. அதுதான் என்ன இந்த பஞ்சு மிட்டாய் வச்சுக்கணும், நல்லா இருக்கும். ஓகேவா? என்ன ஒரு பார்த்தோம் சீரியல், உங்க சீரியல் அது பிளாந்து பிளாந்து ஆச்சா? நாங்க நடிக்க வந்திருக்கோம். நாங்க மட்டும் என்ன வாழைப்பழத்த வாங்கி கடிக்க வந்துக்கிறோம் இல்லண்ணா? கதையில கதையில கேட்டேன். பேசவே மாட்டாங்க. தமிழ் பேச வராது. ஓ, பேச வரானால பேச விடாம பண்ணீங்க. அப்ப நடிக்க வரலாம், நடிக்க விடாம பண்றீங்களா? ஹாய் ஜாக்லின். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு யாரு? வணக்கம். நீங்க தான். நான் பரவாயில்ல, தப்பா தெரியும். ஏன்னா எல்லா சீரியலும் ப்ரோமோ பார்ப்பேன், ஆனா உங்க சீரியல் ப்ரோமோல மட்டும் தான் பாத்துக்கிறேன். தப்பா தெரியாது இல்ல, ப்ரோமோல இருந்தே பாப்பேன்னு சொல்ல வந்து அந்த அளவு நல்லா இருக்கும் பிரதர். ஆனா இது சீரியலே கிடையாது பிரதர், அது ஒரு படம். தளபதி படத்தை ஒரு இடத்த கூட மாத்தாம அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்குது பிரதர். உங்களுக்கு ஒரு நேர் இருப்பானே, செந்தூர பூ சீரியல்ல அந்த பூவை பத்தி கேக்குறாங்க, செந்தூர பூவை பத்தி. செந்தூர பூனா என்னென்ன? ஆக்சுவலி ஒரு பூவே இல்லை. அப்படி ஒரு பூவே கிடையாது. பூவே கிடையாது. அது கங்கைபுரம் சார் எழுதுன நம்ம 16 வயதில் படத்துல கூட அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அதை வச்சுதான். ஆனா இப்ப நமக்கு எப்படி சொல்றது, இப்போ இந்த டெய்லர் கூட இவங்க சொல்லியிருப்பாங்க, ஏங்க எனக்கு ஒரு பூ வேணும் அப்படின்னு. என்ன பூ அப்படின்னா செந்தூர பூ வேணும்னு கேட்டிருப்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் சுற்றுவேன், ஆனால் எங்கேயுமே அந்த பூ கிடைக்கல. எல்லா பூவும் கிடைச்சிருச்சா நான் அந்த பூ மட்டும் கிடைக்கலன்னு சொல்லுவேன். அதுக்கு அவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கூட அந்த அன்பு தான் இந்த செந்தூர பூ. நீங்கள் பேசுகிற எப்படி தெரியுமா இருந்தது, நீர்மோர் குடிச்சு நீ நான் பார்த்த மாதிரி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது.